கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி துவக்கப்பள்ளி என 88 பள்ளிகள் உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றால் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. இங்கு நெட்வொர்க் சரியாக கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளிலும் மாணவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் தங்கராணி முத்துலட்சுமி ஆகியோர் கொட்டு மழையிலும் வனவிலங்கு நடமாட்டத்திற்கு மத்தியிலும் மாணவர்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று பாடம் நடத்தி வருகிறார்கள். லாக்டவுனால பிள்ளைகளால ஸ்கூலுக்கு போக முடியல, படிக்க முடியாம ரொம்ப சோர்வா விளையாட்டு அது இதுன்னு விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க படிப்புங்கிறதே கிடையாது. அதனால இப்போ இந்த வருஷத்துல இருந்து டீச்சர் வந்து வீட்லயே வந்து வீட்டுல வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. 9 மணிலேருந்து 1 மணி வரை சொல்லி கொடுக்குறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு நல்ல பாடம் புரியவும் செய்யுது. நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையால் பிள்ளைகளோட சேர்ந்து நல்லா படிக்கிறாங்க. வீட்டின் திண்ணையில் அப்பகுதியில் உள்ள மாணவர்களை வரவழைத்து பாடங்களை சொல்லி தருகிறார்கள். இவர்களை பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கொரோனா தொடர்ந்து தொற்று அதிகமாக இருப்பதால் கல்வி கற்க முடியாத நிலையில் மாணவர்கள் இருக்கின்றனர். அதன் காரணமாக நாங்கள் வந்து நானும் என்னுடன் பணிபுரியும் முத்துலட்சுமி ஆசிரியர் அவர்களும் இருவரும் கடந்த 1 மாதமாக நாங்கள் தொடர்ந்து வீடு வீடாக சென்று காலை முதல் மதியம் வரை குழந்தைகளை வீடு வீடாக சென்று கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். காரணம் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி கொண்டு வருகிறார்கள். அதையும் பார்த்து கொண்டு சில மாணவர்கள் வருகிறார்கள். சிலர் வந்து அந்த சேனலை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். சில வீடுகளில் கல்வி தொலைக்காட்சி பெட்டியே இல்லை. அதனால தான் நாங்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று இந்த களத்தில் இறங்கியுள்ளோம்.